வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், பிரண்ட துவையல் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருளை நான் இப்போ சொல்ல போறேன். பிரண்டியை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கிற பட்டையை எடுத்துடணும். எடுத்துட்டு அலசி எடுத்து வச்சிருக்கிறேன். புளி வந்து 1/2 லெமன் அளவுக்கு புளி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். உளுத்தம் பருப்பு 1 குழிக்கரண்டி அளவுக்கு உளுத்தம் பருப்பு, எள்ளு 1 கப் அளவுக்கு எள்ளு, தேவையான அளவுக்கு உப்பு, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் 1 25 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ காரம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டையை வந்து நல்லெண்ணெய் போட்டு வதக்குனாலும் வதக்கலாம், நெய் வேணுன்றவங்களுக்கு நெய் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நல்லெண்ணெய் போட்டு தான் வதக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொளுத்திக்கலாம். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு, எள்ள போட்டு வறுத்துக்கலாம். எள்ளு வறுக்கும் போது நல்லா படப்படம், இப்போ வறுக்கும் போது நல்லா படப்படம் பொரியும். பொரிந்த பிறகு எடுத்து நம்ம வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். வந்து நான் உளுத்தம் பருப்பு போட போறேன். இப்ப பாருங்க, இது நல்லா செவந்துருச்சு. செவந்த வந்து இதை எடுத்து மாத்திக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நான் போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் போட்டு காஞ்சி மிளகாய வறுத்துக்க போறேன். இங்க பாருங்க, மிளகாய் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ மிளகாயை நம்ம எடுத்துக்கலாம். சேர்த்துக்கலாம் அது கூட. இப்ப பிரண்டையை வதக்கிக்கிறோம். இப்ப பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இந்த கலர் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி காஞ்சி மிளகாய், புளி, எள்ளு, உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு அதை முன்னாடி அரைச்சிடுவோம். அப்புறமேட்டு இது சேர்த்துக்கலாம். புளி, மிளகாய் விஷயம் வேணாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பாருங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுதான் அதில் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க எப்படி அரைச்சிருக்கிறோம் பாருங்க, எப்படி அரைச்சிருக்கிறோம் பாருங்க. சாப்பிடாம சரியாம வந்து பாருங்க, இப்ப பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் இதை மாதிரி சுத்தி நல்லா மேல உங்களுக்கு கிளம்பினாலுமே வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆயிடுச்சு. இது எது எதுக்கெல்லாம் சாப்பிடலான்னா, பசியே இல்லாமல் ஒரு மாதிரி திம்முன்னு இருந்ததுன்னா, இந்த பிரண்டை துவையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா பசிக்கும். அதேமாதிரி வந்து நமக்கு முட்டி வலி இருக்குது பாருங்கள், அது முட்டி வலிக்கு இது அடிக்கடிக்கு இந்த பிரண்டை துவையில் சேர்த்துக்கிட்டால் முட்டி வலிக்கும் நல்லது. அதேமாதிரி வந்து நம்ம வந்து மாசமாக இருக்கிறவங்களாம் இதை சேர்த்துக்கக்கூடாது, ஏன்னா இதில் எள்ளு சேர்த்துருக்குறோம். அதனால் மாசமாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது.
இது நம்ம தண்ணி இல்லாத பாத்திரமாக எடுத்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் போல் இது நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.